சித்தி டூ சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. இப்ப பாரு ஆண்டியோட பர்ஃபார்மன்ஸ். ஹனி ஹனி, என்ன பிரச்சனை? என்ன சண்ணி கேட்டியா மல்லிகா? இந்த கொடுமையா நாமளா கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தணும்? அந்த கணியன் அவரா விரும்பிதானே சம்மதம் சொன்னாரு. ஆனா இப்ப அவருக்கு இஷ்டம் இல்லையா? அவருக்கு பிடிச்ச வேற பொண்ணு இருக்கான். லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு மல்லிகா. எனது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரா? என்ன நீ சொல்றீங்க? அப்போ யானி கல்யாணம், மருமக கல்யாணம் என்ன ஆகுறது? நீ யானி கல்யாணம் பாக்கணுங்கிற என்னோட விருப்பம் நிறைவேறாதா? ஒரே மருமகளோட கல்யாணத்தை நான் பார்க்க முடியாதா? அண்ணே என்னன்னு இப்படி சொல்றீங்க? ஐயோ மல்லிகா, ரத்தம் வருது. ஐயோ அம்மா, அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அம்மா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, சொன்ன கேளுங்க. எப்படி சரியாகும்? அந்த மாப்பிள்ளதான் ஓடி போயிட்டானே, இனி எப்படி சரியாகும்? நல்ல மாப்பிள்ள பாக்குறேன், நல்ல மாப்பிள்ள பாக்குறேன்னு வேற ஒருத்தியோட பழக்கம் இருக்கிறவன பாத்து வச்சிருக்கீங்க. இப்ப அவன் நட்டாத்துல விட்டுட்டு போன மாதிரி என் யாழ்னிய மனமடையில விட்டுட்டு போயிட்டான். இதெல்லாம் எப்படா சரியாகும்? அத்தை நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை ஏய், நீ பேசக்கூடாது. என் யாழ்னிய மனமெட வரைக்கும் கொண்டு வந்து அவளை அசிங்கப்படுத்துறது தானே உன் நோக்கம்? ஊரே கூடி இருக்கிற இடத்துல அவ கல்யாணம் நிக்கணும். அப்புறம் எப்படி இது நடந்துச்சு கேக்குறல்ல. முதல்ல உங்க ஹெல்த் தான் அத்த முக்கியம். ஹாஸ்பிடலுக்கு வாங்க அத்த, போலாம். ஏய், செய்யறத எல்லாம் செஞ்சுட்டு இப்ப என் உயிர் முக்கியன்னு நாடகம் போடுறியா? ஐயோ, இதெல்லாம் நடக்கணும்னு தானே நீ இத பண்ண? இல்ல அத்த, யானி கல்யாணம் நடக்காம போய் அந்த மன வருத்தத்துல நான் செத்து போயிடணும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ண? இல்ல அத்த. ஐயோ அத்த, சத்தியமா உங்களை நான் அப்படி நினைக்கவே இல்ல அத்த. உங்களை என் அம்மா மாதிரி தான் அத்த நான் நினைக்கிறேன். நான் எதுவுமே தப்பாவே நினைக்கல அத்த. வெண்பாக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுமா. நீங்க குணமாய் வரணுங்கிறதுக்காக அவ என்னென்ன வேண்டியதெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? கவின், நான் உயிரோட இருக்கிறது தான் உங்க விருப்பம்னா, நான் உயிர் பொழைச்சி நீண்ட நாள் வாழணுங்கிறது தான் உங்க விருப்பம்னா, இப்ப நான் சொல்ற விஷயத்த நீ கேளு. நீ போய் யாழ்னி பக்கத்துல உட்காந்து அவ கழுத்துல தாலிய கட்டு. மருமக யாழ்னிய கல்யாணம் நின்று போனவளா என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. என் உயிர் மேல உனக்கு அக்கறை இருக்கிறது உண்மைனா நீ யாழ்னி கழுத்துல தாலி கட்ட. நான் ஆபரேஷனுக்கு சம்மதிக்கிறேன். என் உயிர் மேல அக்கறை இல்லனா இப்பவே ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுங்க. விதி விட்ட வழிபடி நான் போறேன், நான் செத்து போறேன். எப்படிமா முடியும்? நான் வெண்பா கழுத்துல தாலி கட்டி அவளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கமா, நடக்க போது பாரு, அதுதான் கல்யாணம். போய் யாழ்னி கழுத்துல தாலி கட்டு. ப்ளீஸ் அத்த, கொஞ்சம் டைம் கொடுங்க அத்த. அந்த கனியனை தேடி பிடிச்சு கொண்டு வந்துடலாம். ஏய், எவ்வளவு நேரம் டைம் கொடுக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ற முகூர்த்த நேரம் தவறி போலாமா? அதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல கல்யாண வழக்கு அமையுமா? கவின், உனக்கு கடைசியா சொல்றேன், அம்மா உனக்கு உயிரோட வேணும்னா பொய்யாழ்னி கழுத்துல தாலி கட்டு. என் உயிர வேணா கேளுங்க, நான் தரேன். ஆனா இத மட்டும் சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதீங்கம்மா, ப்ளீஸ். ஐயோ மல்லிகா, இந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். முதல்ல ஹாஸ்பிடல் போலாம், வா வா மல்லிகா, ப்ளீஸ். நான் வர மாட்டேன்.
என் மகனால நான் செத்து போன இருக்கட்டும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வர மாட்டேன். கவின் சார், நீங்க போங்க சார், நீங்க போய் யாழினி பக்கத்துல உட்காருங்க.